1849 March 1st ஃப்ரான்ஸில் ஒரு பொண்ணு பிறக்கிறாங்க. இந்த பொண்ணு ரொம்பவே பர்சனாலிட்டி வைஸ் அழகாக இருக்காங்க. அதனாலவே இவங்களுக்கு ரொம்ப நிறைய ப்ரப்போசல்ஸ் வந்திருக்கு நிறையா பேர் கிட்டேன்ட்டு. ஆனால் எந்த ஒரு ப்ரப்போசல்ஸுமே இவங்க அப்செட் பண்ணவே இல்லை, எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி தனக்கு வந்த எல்லா ப்ரப்போசல்ஸுமே ரிஜெக்ட் பண்ண இவங்களுக்கு ஒரு பையன் மேலே லவ் வந்திருக்கு. அவங்க லவ்வும் சொல்லி ரெண்டு பேருமும் லவ்வும் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு பேர் லூயிஸ் மோனியர். அந்த அழகான பொண்ணு வாழ்க்கையில் நடந்த கொடூரமான ஸ்டோரி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு த சேனல் எஸ்கே. கீப் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் கெட் சர்ப்ரைஸ்டு பை அஸ். ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்துச்சு அவங்களோட லவ் லைஃப். திடீர்னு ஒரு நாள் அவங்க குடும்பத்துக்கு இது தெரிய வருது. இது தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணை ஒரு ரூம்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுட்றாங்க. அந்த ரூமில் உள்ள எல்லா விண்டோஸையும் அடைச்சி வச்சிடுறாங்க. அந்த விண்டோஸை திறக்க முடியாத மாதிரி பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ அந்த ரூம்குள்ளே எந்த வித வெளிச்சமுமே போகாத மாதிரி இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டாக தான் அந்த ரூமே இருக்கும். அந்த ரூமில் ஒரே ஒரு பெட் மட்டும்தான் இருக்கும். வேறு எந்த திங்ஸு வேறு எதுவுமே அந்த ரூமில் கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த ரூமில் பெட்டோட சேர்த்து இவங்களை சங்கிலி வச்சு கட்டி வச்சிடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் சாப்பாடும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் சாப்பாடு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அவங்களை ரூமில் அடைச்சி வச்சது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் தெரியும். வேறு யாருக்குமே இந்த விஷயம் வெளியில் தெரியவே தெரியலை. இந்த விஷயம் யாருக்குமே தெரியாமல் கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சொந்தக்காரங்களுக்குலாம் டவுட் வந்து எங்கே உங்கள் பொண்ணு ஆளையே காணும் அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க, விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்கள் பொண்ணு மேல் படிப்புக்காக வெளிநாடு போயிருக்கா, அங்கே ஒரு பிரச்சனை, அதனால அவளால் வர முடியல அப்படின்னு சொல்லி சமாளித்து வச்சுருக்காங்க. அப்படியே சில வருஷங்கள் முடிஞ்சு போயிருது. அதுக்கப்புறமும் சொந்தக்காரங்க கேட்டுருக்காங்க, இன்னுமா படிப்பு முடியலை அப்படிலாம் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அங்கேயே எங்கள் பொண்ணு செட்டில் ஆகிட்டா, ஒரு லைஃப் அவளே அவளுக்குன்னு தேடிக்கிட்டா, அதனால் அவளால் வர முடியல, வரவும் மாட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதையும் சொந்தக்காரங்க நம்பிட்டு அதுக்கப்புறம் அந்த பேச்சையே மறந்துடுறாங்க. அந்த பொண்ணை அடைச்சி மொத்தமாக 25 வருஷம் முடிஞ்சு போயிடுது வெளியில் யாருக்குமே தெரியாமல். அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு, 25 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு லெட்டர், இந்த மோனியர் ஃபேமிலியிலேருந்து ஒரு லெட்டர் வந்து போலீஸ் ஜெனரலுக்கு போகுது. அந்த லெட்டரில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க, யார்கிட்டயுமே வெளியில் சொல்லாமல், இவ்வளோதான் இந்த லெட்டரில் போட்டிருக்கு. இந்த லெட்டரை பார்த்த உடனே போலீஸ் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தயக்கப்படுறாங்க. ஏன்னா அந்த நாட்டில் உள்ள பெரிய குடும்பங்களில் இவங்க குடும்பமும் ஒன்று, அதனால போயிட்டு விசாரிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தயக்கப்படுறாங்க. பட் இருந்தாலும் இந்த லெட்டரை நம்ம சும்மா விட்டுற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க போகிறாங்க போலீஸ். அங்கே போயிட்டு அவங்க வீடை கொஞ்சம் கொஞ்சமாக தேடி சர்ச் பண்ணுறாங்க. அவங்க வீடு ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க முடியல. ஃபுல்லாக ஒரு தடவை சர்ச் பண்ணி பார்க்குறாங்க, பட் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் என்னாவது, ஒரு ரூம்லேருந்து மட்டும் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருக்கு. என்ன இந்த ரூமில் ஸ்மெல் வருது அப்படின்ட்டு அந்த ரூம் பக்கம் போய் பார்த்தா அந்த ரூம் பூட்டிருக்கு. ரொம்ப நாளாக பூட்டியிருந்ததுனால துரு பிடிச்சி கிடக்குது அந்த ரூமு. போலீஸ் அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கிட்ட கேட்குறாங்க, ஏன் இந்த ரூம்லேருந்து ஸ்மெல் வருது, ஏன் இந்த ரூமை ரொம்ப நாளாக பூட்டி வச்சிருக்கீங்க, இந்த ரூம்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அதுக்கு அந்த குடும்பத்தில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க, அங்கே வந்து நாங்கள் வேஸ்ட் பொருள் போட்டு வச்சிருக்கோம், அதனால தான் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் சந்தேகம் தீராத அந்த போலீஸ் அந்த ரூமை உடச்சி உள்ளே பார்க்குறாங்க. அந்த ரூம்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, நான் என்னால் டேரெக்டாக சொல்ல முடியல, அந்தளவுக்கு மோசமான ஒரு நிலமையில் ரொம்ப தோலெல்லாம் சுருங்கி போய் வெறும் எலும்போட தோல் ஒட்டிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு நிலமையில் மோனியர் உள்ளே இருக்கிறாங்க. அந்த ரூமில் ஒரே ஒரு பெட் மட்டும்னா, வேறு எதுவுமே அந்த ரூமில் கிடையாது. நான் டேரெக்டாக சொல்ல விரும்பலை, நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒரு பெட்டு மட்டும்னா வேறு எதுவுமே அந்த ரூமில் கிடையாது. அதே ரூமில் 25 வருஷமாக மோனியர் உயிர் வாழ்ந்துருக்காங்க. சாப்பிட்றது மற்ற எல்லாமே அங்கே தான் அப்படிங்கிற நிலமையில் அவங்களோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ ரொம்ப கொடூரமான நிலைமையில் அவங்க உயிரோடு இருக்காங்க உள்ள. இந்த நிலமையில இருந்த மோனியாரை பார்த்த போலீஸ் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள ரெக்கவர் பண்ணி ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க போலீஸ். அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர்ஸ்லாம் மீடியாவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 25 வருஷமாக இந்த நிலமையில் ஒரு பொண்ணு இவ்வளோ நாள் உயிரோடு இருந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள அந்த ரூம்லேருந்து கொண்டு வந்த பிறகு வெயிட் போட்டு பார்க்கும்போது அவங்களோட வெயிட் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா, வெறும் 22 கிலோ மட்டும்தான் இருந்திருக்காங்க அவங்க. அது மட்டும் இல்லாமல் 25 வருஷமாக வெறும் இருட்டிலே இருந்ததுனால அவங்களுக்கு மென்டலாக அஃபெக்டும் ஆயிருக்காங்க. அதனால் கொஞ்ச நாள் வந்து அவங்க மனநல காப்பகத்துலேயும் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த நிலமையில் இருந்த மோனியர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கியூர் ஆகி அதுக்கப்புறம் 1930 அவங்க வந்து உயிர் விட்டுருக்காங்க. இந்த நிலைமைக்கெல்லாம் காரணமான அவங்க ஃபேமிலியை மொத்தமாக போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ண 15வது நாள் மோனியாரோட அம்மா இறக்குறாங்க. அவங்க வந்து விஷம் குடிச்சு செத்துட்டடா இதுவரையும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் உண்மை என்னட்டு யாருக்குமே இதுவரையும் தெரியவே இல்லை. பட் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றவங்க எல்லாருமே 15 வருஷமாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. லவ் பண்ணால் இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு நடந்த கொடுமை தான் மோனியர் லைஃப்பில் நடந்த அந்த விஷயம். அவங்கள அடைச்சி வச்சு 25 வருஷமாக அவங்க ஃபேமிலி எந்தவித கவலையுமே இல்லாமல் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்காவது ஹியூமனிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் கொஞ்சமாவது இருந்திருந்தால் அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். சே, நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படி ஒரு லைஃபை, எப்படி தான் 25 வருஷம் அவங்க உயிரோடு இருந்தாங்களோ. ஓகே கைஸ்,
லாஸ்ட் 2-3 வீக்ஸாக என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியல. பட் இனிமே அப்படி இல்லை, கன்ஃபார்மாக கண்டினியூஸாக வீடியோஸ் போடுவேன். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல் யுவரானர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லவ்வோ லைக்காக தாங்க, கருத்தை கமெண்ட்டில் போடுங்கள், சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் ஆகாங்க. நன்றி.